காமராஜர் பத்தி நிறைய பாட்டு வந்திருக்கு, ஆனா நீங்க இசையமைச்ச நாடு பார்த்தது உண்டா ரொம்ப பிரபலம். நீங்க காமராஜரை சந்திச்சது உண்டாயா? சந்தித்தது உண்டா? காமராஜரை நான் சந்தித்திருக்கிறேன், என்ன அவருக்கு தெரியாது. என்னுடைய கிராமத்திற்கு அவர் முதல்வராகிவிட்டு முதல் முறையாக அவர் வந்திருக்கிறார். போலீஸ் எல்லாம் நிற்கிறாங்க பனைப்புறம் பஸ் ஸ்டாண்டில். வந்து அவர் வந்து ஒரே ஒரு மைக் இருக்குது, அதில் வந்து சில நேரம் பேசுகிறாரோ அப்போ தான் நேரடியாக ஒரு 5 அடி 10 அடி கூட. போலீஸ் எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் ஆர்ப்பாட்டமெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது. 2 போலீஸ் வந்தாங்க, ஐஜி வந்தார் கூட, 3 பேர் தான் இருந்தாங்க. அவர் மாதிரி யாராவது இருக்க முடியுமா உலகத்தில்? அரசியல் வந்து இனிமேல் சுத்தமாக நடத்தணும், நல்லபடியாக நடத்தணும், மக்களுக்காக நடத்தணும் அப்படின்னு யாராவது நினச்சா காமராஜர் படத்த இடத்துக்கு வந்து ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அவ்வளவு ஒரு சுத்தமாக அரசு நடத்திய அரசை நடத்தியதும் சரி, மக்களுக்காக திட்டம் போட்டு மக்களுக்கே போன்று சேருது. அவர் போட்ட திட்டத்தினால தான் நான் வந்து எனக்கு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. நான் படிக்கிற நேரத்தில் எனக்கு பணம் இல்லை, கிடையாது. குழந்தைகளை பள்ளிக்கூடத்திற்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காகவே நிறைய ரிசர்வாயர் வாட்டர், அதாவது அணைக்கட்டுகளை கட்டினார். பரம்பிக்குளம், வைகை டேம், ஆழியார், அப்புறம் நிறைய அணைக்கட்டுகளை கட்டினார். எனக்கு 8வதுக்கு மேலே படிப்பு கிடையாதுன்னு ஜோசியம் சொன்னதுனால அந்த ஜோசியத்தை பொய்யாக்கண வேண்டும் என்று சொல்லி நான் வைகை டேமில் போய் நான் வேலை செஞ்சேன். அந்த வைகை டேம் காமராஜர் கட்டினது. வைகை டேமில் வேலை செஞ்சு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து மறுபடியும் ஸ்கூலில் கட்டிட்டு நான் வந்து ஜாதகத்தை பொய்யாக்கி விட்டேன்னு நினைக்கிறேன். ஜோசியக்காரங்க மறுபடியும் கொஞ்சம் பொறு, அது அந்த சனி வந்து கொஞ்சம் மாறட்டும், அதுக்கப்புறம் உனக்கு படிப்பு வராது அப்படின்னாரு. அதே மாதிரி இசையில் நான் இந்த பக்கம் வந்து விட்டேன். 6, 7, 8வது வகுப்பு நான் கோம்பையில் படிக்கின்ற நேரத்தில் கூட்டம் பள்ளிக்கூடமெல்லாம் கட்டிட்டாரு, ஆனால் கூட்டம் இல்லை. ஸ்கூலில் பசங்களாம் படிக்கவில்லை, எல்லாம் வேலைக்கு போயிட்டுருக்காங்க. எங்கேயோ ஒரு இங்கே தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்கேயோ சுற்றுப்பயணம் அவர் போய்கிட்டு இருக்காரு. காரில் போயிட்டுருக்கிறப்ப பையன் ஒரு உழவன் வந்து உழுது கொண்டிருக்கிறான். பின்னாடியே ஒரு சின்ன பையன் வந்து அவருக்கு உதவியாக போயிட்டுருக்கான். வண்டியை நிறுத்து அப்படின்னாரு. நிறுத்தினாரு. ஏப்பா அங்கே வா அப்படின்னாரு. அவரை இவர் காமராஜர்னு முதல் மந்திரினா அவனுக்கு தெரியாது. என்ன சாமி என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னா, ஆமாப்பா என்ன குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு நாம் கட்டி வச்சு பள்ளிக்கூடம் இருக்கே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டியதானே. அடப்போ சாமி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா எவன் சாப்பாடு போடுவான் அப்படின்னா, அடப்பாவே என்ன. உடனே நிதியமைச்சரை கூப்பிடுகிறார் சுய சுப்பிரமணியத்தை. குழந்தைகளுக்கு சாப்பாடு போட்டு படிக்க வைக்கணும், ஏன்னா அவங்க வேலை செஞ்சு தான் சாப்பிட்றாங்க, அதனால் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டாங்க. அதனால் பள்ளிக்கூடத்துக்கு வர்ற குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுகின்ற திட்டத்தை சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் சுப்பிரமணியம், இது நடக்கவே நடக்காதுன்னு. ஏன் நிதி ரொம்ப பெரிய நிதி நமக்கு தேவையாக இருக்கும், கவர்மெண்ட்டை நடத்த முடியாது அப்படின்னு. எவ்வளோ பெரிய என்ன பெரிய நிதி? 21 லட்சம் பட்ஜெட் சொல்கிறாருங்க. குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுறதுக்கு 21 லட்சம்னு இன்றைக்கி நடக்குமா? 21 கோடி போதுமா? பத்தாது. 2000 அதுக்கு மேலே போயிட்டே இருக்கும், 1000 கோடி அப்படின்னு சொல்லி கொடுத்து நிதி இருந்தால் தான் குழந்தைகளுக்கு சாப்பாடு போட முடியும்னு. அந்த இலவச உணவை நான் சாப்பிட்டு படித்து 6, 7, 8 படித்து நான் வந்திருக்கிறேன். அவர் போட்ட சோத்தில் வளர்ந்த உடம்புன்னு வச்சுக்கோங்க. அது 6, 7, 8னா 3 வருஷம் போச்சு. 3 வருஷமும் எனக்கு வந்து மதிய உணவு வந்து காமராஜர் கொடுத்த உணவு, ஒரே ஒரு சாம்பார், ஒரு காய், ரைஸ், அவ்வளோதான், ஒரு கப் ரைஸ். அவ்வளவு தேவாமிர்தமாக இருக்கும் அந்த ருசி இன்னும் நான் சாப்பிட்டதில்லை. அப்படியான ஒரு சாப்பாடு. காமராஜர் பற்றி சொல்கிறதாக சொல்லி போயிட்டே இருக்கலாம். அவருடைய பிறந்த மண்ணுக்கு என்னுடைய சாஷ்டாங்கமான நமஸ்காரத்தை நான் இந்த மேடையிலிருந்து சொல்கிறேன்.